இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, முதியோர்களை எப்படி மதிக்கிறது. நிறைய இன்றைக்கி பிள்ளைகள் எப்படி முதியோர்களை பார்க்குறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நான் வந்து பேச போகிறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கவிஞரே பாடியிருப்பார், ஆபத்துக்கு உதவாத பிள்ளையும் பசிக்கு உதவாத அன்னமும் தாகத்துக்கு உதவாத தண்ணீரும் குறுசொல் கேளாத மாணவனும் பாவத்தை தீர்க்காத புண்ணியஸ்தலங்களும் இருந்தென்ன பயன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதோட இன்னொன்று இருக்குது, கணவனின் வரவுக்கு மீறி ஊதாரித்தனமாக செலவழிக்கும் மனைவியும் அவர்களெலாம் இருந்து என்ன பயன் அப்படின்னு சொல்லி ஒரு கவிஞர் எழுதியிருப்பார். அதுதான் உண்மை. இன்றைக்கி உள்ள நிலைமை எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆலமரம் இருக்குது, அந்த ஆலமரம் வேறு பட்டு போயிட்டால் கூட அதன் விழுதுகள் அதை வந்து தாங்கும். அதனுடைய விழுதுகள் வந்து அந்த மரம் கீழே விழுந்துடாதபடிக்கு அந்த விழுதுகள் நிச்சயமாக மரத்தை தாங்கும். அது மாதிரி தான் பிள்ளைகள். கடவுள் வந்து எதுக்கு மனிதனுக்கு ஒரு குடும்பம், குழந்தைங்க அப்படின்னு எல்லாம் கொடுத்தாங்கன்னு பார்த்தா, அவங்க முதுமையான பிறகு அவங்கள பராமரிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். வயசான காலத்தில் ஒரு 60 வயசுக்கு பிறகு அவங்க வந்து குழந்தையாகவே மாறிடுவாங்க. அந்த குழந்தைகளை பிள்ளைங்க தான் பராமரிக்கணும். ஆனால் இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் என்ன செய்கிறாங்க, முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. சில முதியோர்கள் கொஞ்சம் அப்படி இப்படி வாய் பேசிக்கிட்டு பிடிக்காத செயல்களை செய்யத்தான் செய்வாங்க. நம்ம பிள்ளைங்க ஏதாவது தப்பு செஞ்சால் நம்ம அதை சரி நம்ம பிள்ளைங்க தானே அப்படின்னு நினச்சி நம்ம கண்டுக்கிறாமல் இருக்கிறோம்ல, அதே மாதிரி தான் அவங்களும் ஒரு குழந்தை மாதிரி ஆயிடுறாங்கள்ல. அதனால் அவங்கள நம்ம கண்டுக்கிறாமல் இருக்கிறது தான் நல்லது. அவங்களுக்கு வயசான பிறகு தேவை என்ன, சில நோய்கள் இருக்கும், அதுகளுக்கு மாத்திரை மருந்து, 3 வேளையும் சாப்பாடு, 2 நேரம் காப்பி, இதை கொடுத்துட்டிங்கன்னா அவங்க வாட்டுக்கு இருப்பாங்க. அதே மாதிரி தான் முதியோர்களுக்கு பயன்படாத பிள்ளையும் ஆபத்துக்கு உதவாத பிள்ளை. அடுத்து பசிக்கு உதவாத அன்னம். நிறைய சாப்பாடு இருக்கும், ஆனால் இவனுக்கு பசியும் இருக்கும், ஆனால் சாப்பிட முடியாது, சாப்பிட முடியாத சூழ்நிலையாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவ்வளவு உணவு இருந்து என்ன பிரயோஜனம், யோசிச்சு பாருங்கள். அது மாதிரி தான் இன்றைக்கி நிறைய பேருனுடைய வாழ்க்கையும் இருக்குது. அதே மாதிரி தாகத்துக்கு உதவாத தண்ணி, தாகமாக இருக்கும், தண்ணி இருக்கும், ஆனால் குடிக்க முடியாது, அந்த தண்ணி இருந்து என்ன பிரயோஜனம். அது மாதிரி தான் இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையும் இருக்குது. எல்லா வசதிகளும் இருக்கும், ஆனால் அவங்க வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது. அது அந்த மாதிரி தான், தாகத்துக்கு உதவாத தண்ணி. அதே மாதிரி வரவறிந்து சிக்கனமாக செலவு செய்யாத மனைவி, ஊதாரித்தனமான மனைவி. கணவனுக்கு இன்றைக்கி மாதம் ஒரு 15,000 தான் சம்பளம் அப்படின்னு இருந்துச்சுன்னா, அந்த மனைவி 20,000 செலவழித்தா அவள் நல்ல மனைவி கிடையாது. அந்த 15,000 13,000 செலவழிச்சிட்டு 2,000 மிச்சம் வைக்கிறவ தான் நல்ல மனைவி. ஊதாரித்தனமாக தேவையில்லாததை வாங்கவும், அனாவசியமான பொருள்களை வாங்கி கடனை வாங்கிறது அது இதுன்னு செய்கிறவ கணவனுக்கு பெரிய சுமை தான். அவள் இருந்தாலும் ஒன்று தான், போனாலும் ஒன்று தான். அந்த மாதிரி அப்படி இருக்கக்கூடாது. கணவனுடைய வருமானத்தை அறிஞ்சு செலவு செய்கிறவ தான் நல்ல மனைவி. அதே மாதிரி குறுசொல் கேட்காத மாணவன், அவன் படித்தும் பிரயோஜனம் கிடையாது. குருன்னா வாத்தியார் மட்டும் கிடையாது, அனுபவத்தில் கூடினவங்க, வயசானவங்க, அவங்க சொல்கிறதையும் கேட்கணும். ஏன்னா சின்ன வயசுக்காரவங்க வந்து அனுபவப்பட்டவங்க சொல்கிற வார்த்தை, அதுவும் அவங்களும் குருவுக்கு சமந்தான், அவங்க சொல்கிற வார்த்தைகளையும் கேட்கணும். அப்படி கேட்காத பிள்ளை இருந்து என்ன பிரயோஜனம். எல்லாத்துக்கும் கீழ்ப்படிதலுங்கிறது ஒன்று வேணும். அந்தந்த காரியங்களை அந்தந்த பிள்ளைக அந்தந்த நேரம் கரெக்டாக செஞ்சால் தான் அதுக்கு உண்டான பலன் நிச்சயமாக கிடைக்கும். அதே மாதிரி ஒரு பாவத்தை தீர்க்காத புண்ணிய கோயில்கள் இருந்து என்ன லாபம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா மனசுக்கு அமைதி கிடைக்கணும். இந்த கோயிலுக்கு போனோம்னா நமக்கு நிறைய பிரச்சனைகள் தீருது, நம்ம மனசுக்கு அமைதி கிடைக்குது அப்படின்னு இருந்தால் தான் அந்த கோயிலை எல்லோரும் விரும்புவாங்க. இல்லைன்னா யாரும் விரும்ப மாட்டாங்க. அந்த மாதிரி தான் கோயில் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தான் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வாழ்க்கையில் பிறருக்கு உதவிகரமாக இருக்கணுமே தவிர பிறருக்கு பிரச்சனையாகவே இருக்கக்கூடாது. அதைத்தான் இன்றைக்கி நான் சொல்ல வரேன்.
அப்படி பிரச்சனையாக இருக்கிறவங்க இருந்தாலும் ஒன்று தான், போய் சேர்ந்தாலும் ஒன்று தான், ரெண்டுக்கும் ஒரே தான். அவங்களுக்கு நம்ம வாழ்க்கையில் வந்து எப்பயும் பிறருக்கு உதவிகரமாக இருந்து பழகணும். அதை விட்டுட்டு நம்மளால் துன்பம் வரும்படியாக நம்ம நடக்கவே கூடாது. அதோட பெரியவங்களுக்கு பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிடைக்கணும்னு நினைக்கணும். அவங்கள வந்து நம்ம ஒரு சிறுமைப்படுத்தியோ அல்லது அவங்கள வேதனைப்படுத்தினாலோ நமக்கு இன்பம் கிடைச்சிடாது. அதனால் பெரியவங்க பேச்சையும் கேட்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி. இப்படி தான் பிறரை துன்பப்படுத்தி இன்பம் காணக்கூடாது, பிறரை துன்பப்படுத்துறதுல வந்து ரொம்ப இன்பம் கிடைக்காது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தன் என்ன செஞ்சுருக்கான், அவனுக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆகியிருந்திருக்கு, அவன் அதை மறைச்சி திரும்ப ரெண்டு கல்யாணம் பண்ணிட்டான். ஆக மூணு கல்யாணம், மூணு மனைவி ஆயிடுச்சு அவனுக்கு. இது ரெண்டு கல்யாணம் பண்ணது மொத மனைவிக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அவள் உடனே என்ன செஞ்சிட்டா, அந்த ஊர் தலைவர்கிட்ட போய் சொல்லிட்டா, இப்படி எங்கள் வீட்டுக்கார் வந்து எனக்கு தெரியாமல் ரெண்டு கல்யாணம் பண்ணியிருக்காரு, நீங்கள் தான் அதை என்னன்னு கேட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னோடனே அவர் என்ன செஞ்சார், பஞ்சாயத்தை கூட்டி அந்த கூட இருந்தவங்ககிட்ட சொன்னார், இவனுக்கு சரியான தண்டனை கொடுங்க. அது என்ன, மனைவி இருக்கும்போது இன்னும் ரெண்டு மனைவி இவன் கட்டுறது, அதனால் இவனுக்கு சரியான தண்டனையே நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் அப்படி சரியான தண்டனை கொடுக்கலன்னா உங்களுக்கு நான் தண்டனை தருவேன், நான் கொடுக்குற தண்டனை ரொம்ப கடுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இவங்க அந்த வழக்கை விசாரிக்கிறவங்க ஒரு மூணு பேர் இருந்திருக்காங்க. அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு யோசித்து பார்த்துட்டு, மூணு மனைவியையும் நீ ஒரே வீட்டில் வச்சு வாழணும் அப்படின்னு சொல்லி தண்டனை கொடுத்துட்டாங்க. அப்போது அந்த மூணு பேருடைய மனைவியெல்லாம் சொல்லியிருக்காங்க, என்னங்க இப்படி தண்டனை கொடுத்துருக்கீங்க, அவன் நல்லா மூணு பேரையும் வச்சு ஒரே வீட்டில் வச்சு நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருப்பான், உங்களுக்கு தான் பஞ்சாயத்து தலைவர் உங்களுக்கு தான் தண்டனை கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொன்னோடனே, இல்லை இல்லை தண்டனை கொடுத்தது சரி தான், சரியாக வரும் பாருங்கள் அப்படின்னு அந்த மூணு பேரும் சொல்லிட்டாங்க. கரெக்டாக அஞ்சே அஞ்சாவது நாள் பார்த்தா அந்த மூணு மனைவி கெட்டினவன் தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டான். அப்போ தான் சொல்லியிருக்காங்க, ஆமாம் இவனுக்கு கொடுத்த தண்டனை சரியான தண்டனை தான் அப்படின்ட்டு. அப்போது அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவரும் நீங்கள் கொடுத்தது சரியான தண்டனை தான் அப்படின்னு அவரும் பாராட்டியிருக்காரு. ஒரு மனைவியவே சமாதானப்படுத்தி சந்தோஷப்படுத்தி வாழ்கிறது ரொம்ப கஷ்டம், அதுலேயும் மூணு மனைவியோடு வாழ்ந்தால் அது நரகம்தான் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த அந்த கதையை சொல்லியிருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, யாராக இருந்தாலும் பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும், பெரியவங்களும் சின்னவங்களுக்கு துன்பம் தரக்கூடாது, சின்னவங்களும் பெரியவங்களும் மதித்து நடக்கணும். ஒவ்வொரு காரியமும் எப்படி பிள்ளைக பெற்றவங்களுக்கு அனுசரணையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் சொல்ல வரேன். தாகத்துக்கு உதவாத தண்ணீராக இருக்கக்கூடாது, பசிக்கு உதவாத சாப்பாடாக இருக்கக்கூடாது, கீழ்ப்படியாத மாணவனாக இருக்கக்கூடாது. எல்லாத்துலேயும் நல்லபடியாக எல்லாருக்கும் நல்ல பிள்ளைகளாக வாழணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் சொல்ல வந்திருக்கேன். நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.